ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருக்கணும் அனிமி சேனல் ஸ்டார் அனிமி. டுடே நாம என்ன பார்க்க போறோம்னா, ஏ டே பிஃபோர் யூஎஸ் அப்படிங்கிற ஒரு அனிமியை பார்க்க போறோம். ஆனா ஒவ்வொன்றும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட் இருக்கும். ஸோ இது மொத்தத்தையும் ஒரே எபிசோட போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கதையில தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா இதுலயுமே கதை இருக்கு, ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ரெட் கார்டு போட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேல வளவலன்னு பேசாம இன்னைக்கு எபிசோடு குள்ள போறோம் வாங்க. கோவப்பட்டு மேல பார்த்தா அந்த கூரை கிளியற மாதிரி இருக்கு. தெரியாம இவன வேற கட்டி பிடிச்சிட்டேனே, இவன் என்னது தப்பா நினைச்சிருப்பானா? ஒருவேளை இதுக்கு நான் சாரி கேட்கணுமா? அப்படி கேட்டாலும் இவன் ஆமா தானே சொல்லுவான். இருந்தாலும் நான் சாரி கேட்கணும் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா. ஹீரோவோட பஸ் அங்க வந்துருது. சோ ஹீரோ கிளம்பிட்டான். என்ன அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும், அவளுக்கு நான் கொடையை கொடுத்துட்டு வந்திருக்கணுமோ அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட்ல டேடே இன்னைக்குதான் என்னோட ஃப்ரெண்ட் இங்க வர போறா சரியா அப்படின்னு ஒருத்தி சொல்லிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ அங்க வரா? சோ ஹீரோ இருக்கிறத அவளுமே நோட் பண்ணிட்டு, இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டா இருப்பானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவும், டே நான் ஒர்க் பண்ற இடத்துல இவன் என்னோட ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லவும், போறேன் போயண்டி அப்படின்னு இவனும் கத்திட்டு பின்னாடியே போறான். வெயில என்ன இப்படி போட்டு கொளுத்துது அப்படின்னு யூ புலம்பிட்டு ஊக்க அங்க உட்கார்ந்து இருக்கிறத பாத்துறா. என்னடா பண்ற அப்படின்னு கேக்கவும், ஏன்டி இப்படி பயமுறுத்துற அப்படின்னு ஊக்கத்தவும், அந்த காஃபி எனக்கும் வேணும், ஆஹா சூப்பரா இருக்கு அப்படின்னு யூ குடிச்சிட்டு கொடுக்கவும், அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கு. ஆமா உனக்கும் இந்த வெதர் பிடிக்கலையா அப்படின்னு யூ கேக்கவும், ஆமா கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படின்னு ஊக்கு சொல்லவும், அப்படா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஹேங் ஓவர் பண்ணலாமா அப்படின்னு யூ கேக்கவும், ஓ நீ நானும் மட்டும் போக போறமா அப்படின்னு ஊக்கு கேக்கவும், ஏன்டா இதுக்கு இவ்வளவு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு யூ கேக்கவும், நீ கேட்டி என்னமா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு ஊக்கு சொல்லவும், ஏன்டா இந்த வெதர் வேற இப்படி இருக்கு, அது போக இந்த நேரத்துல கூட நான் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச பார்க்கவும், அவ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு போல, உடனே கிளம்பிடுறா. என்ன செய்யற அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஒண்ணு இல்ல காஃபி தான் அப்படின்னு ஊக்கு சொல்லவும், சரி எனக்கு கொஞ்சம் கூடு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஊக்கத்துறான். ஆமா இந்த சூப் இவ்வளவு சூடா இருக்கே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்கவும், அது எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியல, எனக்கு ஒருவேளை பழகிருச்சு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த ஃபேன் அவனுக்கு மட்டும் வைக்கவும், என்னதுரா இது அப்படின்னு ஊக்கத்தவும், ஹீரோயின் அங்க வரா உடனே ஊக் ஹாய் சொல்லிட்டு நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு கேக்கவும், இல்ல யூவும் அவரோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துருவா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ பாக்கவும், அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். இவன் என்ன ஒரு ஹாய் கூடயமா சொல்ல மாட்டான் அப்படின்னு ஹீரோ நினைக்கவும், ஏன்னா ஒரு பொண்ணு வந்திருக்கா சுத்தமா கண்டுக்காம இருக்க, உண்மையே சொல்லணும்னா அவன் நீ அழகா இருக்கேன் ஓவர் சீன் பண்றான் அப்படின்னு ஊக் பேசிட்டு இருந்தா ஹீரோ எட்டி உதைக்கிறான். ஆச்சு அப்படின்னு ஹீரோன் கேக்கவும், ஒண்ணும் இல்லைங்க யூ இந்த இடத்துக்கு எனக்கு
மொழிக்கு내가 너무 오버한 건가? 엄마 얘들까지만 달아무리해 봐드릴게. 아니 그런 게 그거. 에, 아랑 좀마다 막으래. 아니 유 솔라. 무게가 이렇게 생겼었나? 괜히 좀 괜찮대네. இது குளிர்கிதமா இருக்கும் அப்படின்னு ஊக்கு கொடுக்கவும் இவுமே அந்த காஃபியை வாங்கிட்டு எதுக்காக இப்ப என்ன வெளியே கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கவும் அது சும்மாதான் அப்படின்னு ஊக்கு சொல்லவும் அதான் நாளைக்கு எனக்கு லீவ் இருந்துச்சு அவசரம் இல்லைன்னா எதுக்குடா இப்ப கூப்பிட்டேன் அப்படின்னு யூ கேட்கவும் இல்ல முக்கியமான விஷயமா தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் ஏன்னா யூ ரியூம்ஸ் எனக்கு ஒன்று பிடிக்கும் ஆனா உனக்கு வேற ஒருத்தனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என் ஃபீலிங்ஸை இதுக்கு மேல மறைக்க முடியல என்னை காதலிக்கிறியா அப்படின்னு ஊக்கு கேட்கவும் ஆமா ஏதோ அவசரமான விஷயம் சொன்னேன் அப்படின்னு யூ கேட்கவும் அது இந்த விஷயம்தான் அப்படின்னு ஊக்கு சொல்லவும் ஹீரோ ஃபோன் பண்றான் உன்னே மன்னிச்சிரு ஊக்கு இந்த காலை நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யூ கிளம்பவும் காப்பிரைட் வந்துடும் அப்புறம் கதை எங்கேயோ இருக்கே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டேரக்டராக நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல தான் கதையை நம்ம கிரியேட் பண்ணவே போகிறோம் ஸோ இதில் இருக்கிற பிக்கப் லைனை யூஸ் பண்ணிக்கோங்க பாய்ஸ்ங்க முக்கியமாக நான் உங்களுக்கு ரெண்டு விதமான கதையை சொல்லியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ்க்கான லவ் ஸ்டோரி அதாவது நம்ம ஹீரோவோடது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாய் பிஸ்டிஸ்க்கான லவ் ஸ்டோரி அதாவது ஊக்கு பொறுத்தினது ஸோ ஆன்லைன்லேருந்து லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சா நானும் ஒரு ஃபுல் எபிசோட தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன் ஸோ நாம மட்டும் காண்டானா அது நல்லா இருக்காதுல்ல அதனால வீடியோ போட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க ஒரு நல்ல விதமான முடிவில் இந்த அனிமையை எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதில் வர சீன்ஸ்லாம் நிறைய அனிமையில் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன்